Hi friends, welcome to Size Tips Care. So, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு நம்ம ஃபேஸை நம்ம எப்படி கிளென்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது தான். அதாவது க்ளீன் பண்ண போறோம் அப்படிங்கறதும் அண்ட் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது ஆல்ரெடி வந்துட்டு இது நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ காட்டி இருப்பேன். ஓபல் கிளென்சிங் மில்க் அப்படி நான் சொல்லி இருப்பேன். சோ அது நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து கேட்டிருந்தீங்க. சோ இந்த கிளென்சிங் மில்க்னா என்ன அப்படினு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல வந்துட்டு ஸ்கினோட டைப் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து என்னோட ஸ்கின் டைப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல பண்றதை விட எனக்கு வீடியோ பார்த்துட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்து இன்னும் நாலு பேருக்கு வந்து ஹோப் கிடைக்கும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் நீங்க இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறது. ஸோ கண்டிப்பா பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பல் பிராண்டில் இருக்கக்கூடிய ஹெர்பல் கிளென்சிங் மில்க். ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஸ்கூலிங் டைம்லேருந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் அண்ட் வந்து பிங்க் கலர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு கலர் கிடைக்கும். இது வந்து நான் வந்து ஒயிட் எடுப்பேன். எனக்கு ஒயிட் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப் போரில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு கிளியராக தெரியறது அப்படிங்கிறது தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன், தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பல் பிராண்டில் ஹெர்பல் கிளென்சிங் மில்க்கு டீப் போர் உங்களுக்கு ஜென்டில் கிளென்சிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட நெட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர். ஸோ இது எவ்வளோ வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது ஒரு 220, ஒரு ஆஃபர் போக நான் வந்து 200 எடுத்தேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங்கில் காட்டுறேன் எவ்வளோ இருக்குது அண்ட் எவ்வளோ முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம இப்படி வச்சுருக்கதால இவ்வளோ இருக்குது, லைக் இப்படி வச்சோன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ இருக்குது, இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன், இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, இப்படி இருக்கிறேன், இவ்வளோ இருக்குது. ஸோ இது எவ்வளோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த 2020, ஸோ ஜான்வரி அப்போது நான் இது புதுசாக வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வாங்கினது தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வாங்கினேன். இந்த ஹெர்பல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வரைக்கும் எனக்கு தீர்ந்துருக்கு. இதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், லைக் வந்து டெய்லியுமே வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். எப்போலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்துட்டு லைவ் போயிட்டு வரேன், இல்லை எனக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் மேக்கப் போட்டுட்டு போயிடும் அப்படின்னா போயிட்டு வந்த உடனே வந்து நான் இதை கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணுவேன். அது முடியாது. அண்ட் நைட் டைமில் நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணுவோம் இல்லையா, அப்போது நான் கண்டிப்பாக வந்து கிளென்ஸ் எடுத்துக்குவேன், மறக்கவே மாட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஓப்பல் பிராண்டில். ஸோ உங்களுக்கு நிறைய பிராண்டட் இருக்குது. எனக்கு வந்து ஓப்பல் வந்துட்டு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போது நான் ரீசண்டாக வந்து ஓகே இந்த மாதிரி வந்து நான் மில்க் பேஸில் யூஸ் பண்ணுறதை விட ஒரு வாட்டர் பேஸில் நான் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்னியரோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நேச்சுரல்ஸோடைய மிசல்லா கிளென்சிங் வாட்டர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். Even for sensitive skin, removes makeup, cleansers and smoothers and வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ரின்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் ஃபேஸு ஹைசர் லிப்ஸு நோ ஆடட் ஃப்ராக்ரன்ஸ் நோ ஹோல்கல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஓகே இதை நான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். இப்போ வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. பட் நான் ஒரு 2 or 3 times மட்டும்தான் யூஸ் பண்ணேன். எனக்கு இது இன்னும் முடியவே இல்லை. ஏன் எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கிளென்சிங் மில்க் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரா மில்க்கோ இல்லை காய்ச்சின பால் எடுத்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேஸில். பட் இது வந்துட்டு நான் டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. இதை வந்துட்டு நான் ஒரு காட்டன் பேடு அதை எடுத்து அதில் நான் வந்து இதை வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணுறதால எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. எனக்கு இப்போ உங்களுக்கு இது செட் ஆச்சு அப்படின்னா இதை நீங்கள் வாங்கலாம். இதோட 125 ml, ஸோ 60 times யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. 125 ml. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு, எங்கே பாருங்க, 175. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, 175 rupees. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதையும் நீங்கள் வாங்கலாம். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பலில் இருக்கக்கூடிய கிளென்சிங் மில்க் எடுத்துருக்கேன். இவ்வளோ அமௌண்ட் எடுத்தால் போதும், உங்கள் ஃபேஸில் போடலாம். நான் சும்மா கையில் வந்துட்டு ஒரு
ஐலைனரும் அண்ட் லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்கேன். இப்படி தான் நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது சும்மா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். நல்லா ரஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு அந்த நுர மாதிரி வரும். ஃபேஸ் வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வரும். பட் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கக்கூடிய டாட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நல்லா க்ளீனாக இருக்கும். சரியில் போயிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்தது அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர் க்ளீன்சிங் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நான் காட்டன் பேடில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பாருங்கள் நல்லா போகும். பட் எனக்கு ஸ்கின்னில் வந்துட்டு ரெட்டிஷ் ஆகுது, கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் எல்லாருக்குமே அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒர்க் ஆகுனா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் இது காட்டன் பேட் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.